மணியம்மையா சேட்டலைட். மணியம்மை அம்மாவோட 100th விழாவுக்காக தஞ்சாவூர்ல இருக்கிற மணியம்மை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாம் பர்த்டேனா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனா இங்க இருக்கிற பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உலகத்திலேயே முதல் முதலா வெறும் பெண்கள் மட்டும் சேர்ந்து செய்யற செயற்கைக்கோள் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன லைக் ஒரு டீட்டெயிலே சொல்லலாம். பலூன் சேட்டலைட்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு சேட்டலைட்டை எடுத்தோம்னாலும் கொண்டு போய் ஆர்பிட்லையோ சப் ஆர்பிட்லையோ வச்சிட முடியாது. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். நீங்கள் லேர்ன் பண்ணனா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதுவும் எஜுகேஷனல் மிஷன்ஸில் மெயின் மோட்டோவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கணும், அதனால் அவங்களுக்கு எக்ஸ்போஜர் கிடைக்கணுன்றது தான். ஸோ வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒரு சேட்டலைட்டோட ப்ரோட்டோடைப் பண்ணி அதை எடுத்தோடனே பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஸ்பேஸில் ஒரு ராக்கெட்டில் அனுப்புறத விட ஒரு ஹீலியம் பலூனில் கட்டி நீங்கள் மேலே அனுப்பி நீங்கள் ஸ்பேஸ் வந்து 100 கிலோமீட்டரில் ஆரம்பிக்கும். நியர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டரில் ஆரம்பித்து அது மேலே ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கூட போக முடியும் ஹீலியம் பலூனை வச்சு. ஸோ ஹீலியம் பலூனில் கீழே வந்து நீங்கள் ஒரு சேட்டலைட் எல்லாமே பண்ணிடுவீங்க. பவர் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், பேலோட்ஸ், கேமராஸ் எல்லாமே இருக்கும். பட் ராக்கெட்டில் வைக்காமல் நீங்கள் ஒரு ஹீலியம் பலூனில் பேராசூட்டோடு அட்டாச் பண்ணி மேலே அனுப்பிடுவீங்க. ஸோ இந்த பலூன் மேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் 38,000 feet அந்த ஆல்டிடியூடில் பறக்கும். ஸோ அது 38,000 feet, இது வந்து 117,000 feet எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. அந்த ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எர்த்தோட கர்வேச்சரே வந்து தெரியும். அங்கே வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர் கிடையாது, அங்கே உங்களுக்கு வந்து ஃபுல் ரேடியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஓசோனை தாண்டி போயிடுவீங்க. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே உங்களுக்கு நியர் ஸ்பேஸில் கிடைக்கும், எக்ஸப்ட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிராவிட்டி இருக்கும். ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்காது, இங்கே கிராவிட்டி இருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபுல் ஸ்கேல் ஸ்பேஸ் ஸ்டடி ரேடியேஷன் பற்றி, ரிமோட் சென்சிங் எல்லாமே இதிலருந்தே பண்ண முடியும். ஸோ ஹீலியம் பலூனில் நீங்கள் பேலோட வச்சு மேலே அனுப்பிடுவீங்க. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சின்ன பலூன் சைஸுக்கு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஹீலியம் பலூன் ஒரு பலூன் சைஸுக்கு இருக்குன்னு வைங்களேன். மேலே போகிறப்ப எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் குறைஞ்சிருது, அதனால் அது வந்து அப்படியே 10 மடங்கு பெருசாயிடும். எப்படி ஒரு ஒரு சின்ன தீப்பெட்டியிலேருந்து ஒரு பெரிய பாக்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆன அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது ஆல்ரெடி பெரிய மேட்டை இந்த இடத்துல விழுவும் அப்படின்றத வந்து கணிச்சிருவோம். ஸோ ஆல்ரெடி அந்த அந்த லேண்டிங் ஆகிற ப்ரெடிக்டட் ஏரியாவில் ஆளுங்க இருப்பாங்க. லேண்ட் ஆனோன்னா லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணி நாங்கள் போய் பேலோடை வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேலோடு வந்து திரும்ப கிடைச்சிடும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிபிக்கல் பலூன் சேட் மிஷன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ஏப்ரல் 21st மார்னிங் 11 AM நம்மளோட மணியம்மையார் சேட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ இட் வில் பி லைக் 3, 2, 1 அண்ட் டேக் ஆஃப். விஷ் தெம் ஆல் வெரி பெஸ்ட்.